ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்ச விதி. சரியான பிரபஞ்ச விதினா என்ன, அது என்ன சரியான பிரபஞ்ச விதி, சரியான ஆன்மீகம்னா என்ன, அது என்ன சரியான ஆன்மீகம், ஓகே, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து என்னன்னு நம்ம இப்போ டீப்பாக பார்க்கலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் எப்படி கனெக்ட் ஆச்சு, இது வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கிற குருமார்கள் எல்லாம் என்ன இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் இங்கே எவ்வளோ என்னால் ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். இங்கே வந்து அதாவது நட்சத்திரத்தோட பேசும்போது எனக்கு வந்து நட்சத்திர வாசிகளிடம் வந்து நான் என்ன பகிர்ந்துட்டேன் அப்படின்னா, பூமியில் பிறக்கிற வரைக்கும் நான் முழு பூர்வீக பந்தமாக நட்சத்திரவாசியாக தான் இருந்தேன். பூமிக்கு வந்த பிறகு நான் யாருங்கிறத மறந்துட்டேன். பஞ்சபூதத்தில் ஐக்கியமாகி அந்த அதுக்கப்புறமா அந்த மாயாங்கிற விஷயத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமாக வாட்ச் பண்ண எனக்கு என்ன ஆச்சுன்னா, எந்த ஆற்றல் நிலையும் எப்படி பார்த்தாலுமே எப்படி அதை பயன்படுத்திக்கிறது, என்ன ஆற்றல்னால் என்ன, என்ன எந்த இடத்துல எப்படி அவேர்னஸ் வளர்த்துக்கணும், இந்த மாதிரியெல்லாம் ஒரு முழு புரிதலே கிடையாது, முழுமையான புரிதல் இல்லாதது. இது எப்பன்னா தியானத்துக்கு முன்னாடி வரைக்கும், சரியான ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிற வரைக்கும். நான் புரிஞ்சிட்ட பிறகு எனக்கு என்ன நான் இதில் புரிஞ்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சரின்னு விளக்கிய எனது மனசு எல்லாமே, எஸ் இது கரெக்ட், நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்க, கரெக்டாக தான் போயிட்டுருக்கன்னு எல்லா விஷயத்தையும் சரி சரி சரின்னு சொன்னது எல்லாமே தியானத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா, உனது மனமே வந்து இளைய கசிப்பு, உனது இதயமே பிரகலாதன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது எப்பெல்லாம் நம்ம வந்து நீங்கள் எந்தெந்த நிகழ்வையெல்லாம் உருவாக்குகிறீர்கள், எந்தெந்த நிகழ்வுலெல்லாம் பங்கேற்கிறவங்க தான் இருக்கீங்க, எதுவாகினுமே பரவாயில்ல, நீங்கள் இதயத்து மூலயமா இருக்கீங்களா இல்லை மனசின் மூலயமா கனெக்ட் ஆகிறீங்களா, எதில் தொடர்பில் இருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஜீவாணு வந்து கிளாரிட்டி கொடுக்குது, ஓகேங்களா. அப்போது அந்த ஜீவாணு வந்து எங்கேருந்து பேசிகிட்ருக்கு அப்படின்ட்டு உள்நோக்கி ட்ராவல் பண்ணும்போது அது முழுமையாக வந்து நட்சத்திர லோகத்தில் இருக்கிற, அங்கே ஆல்ரெடி இருக்கிற நம்ம சோல், அங்கே சோலில் இருந்த ஒரு கனெக்ஷனில் அந்த ஆரா அந்த ஒளிவட்டம் மூலயமா கனெக்ட் ஆகி அதில் இருக்கிற அந்த காந்த சக்தி மூலயமா என்னால் ஒரு குரலை வந்து உணர முடியுது. அப்போ எனக்கு புரிஞ்சது இந்த குரல் தான் அகக்குரல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்னர் வாய்ஸ் சொல்லுவாங்க. அந்த இன்னர் வாய்ஸ் எங்கேருந்து கனெக்ட் ஆகுதுன்னா, இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகுது, இதுதான் சரி, இதுதான் வந்து பின்னாடி இருக்கிற சத்தியம். இந்த அகக்குரல் எப்பெல்லாம் பிரபஞ்ச உதவி பெற்றுக்கொண்டும் என்றால், எப்பெல்லாம் அதுக்கு பிரபஞ்ச உதவி கிடைக்கும்னா, எப்போ எல்லாம் அந்த ஜீவாணு சம்மந்தப்பட்ட பௌதிக உடலில் கண்கள் முழு விழிப்புடன் இருக்கோ, அதாவது இந்த ஜீவாணு தரிச்சிருக்கிற நம்ம உடலில் கண்கள் எப்போ முழு விழிப்புடன் இருக்கோ, எப்போ அதனுடைய வாக்கு சுற்றி தெள்ள தெளிவாக இருக்கோ, எப்போ அதனுடைய உணர்வு நிலையில் பரிபூர்ணத்தோடு இருக்கோ, அப்போ அது தானாகவே பிரபஞ்சத்தோட அந்த ஜீவாணுவிடம் நட்பு பாராட்டி கொள்ளும். அந்த பிரபஞ்சம் எப்படி நட்பு பாராட்டும்னா, இந்த மூணுத்தையுமே அனலைஸ் பண்ணிக்கும், இந்த மூணுத்துலேயும் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னா அது நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட் பண்ணிக்கும். ஏன்னா ஏன் அது அங்கே, அதாவது இங்கே ஃப்ரெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த ஜீவாணு வந்து இந்த பூமியில் பல லட்சம் ஜீவாணுக்களை வந்து யோகியாக தயார் செய்கிற நிலைக்கு வந்து தயாராக வேண்டிய நிலையில் இருக்குது. ஏன்னா அதனுடைய எவல்யூஷன் நல்லா ஹையில் இருக்குது, அது வந்து கண்களில் பார்க்குறதும் சரி பேசுகிறதும் சரி எல்லா அடிப்படை விஷயத்துலேயுமே வந்து ரொம்ப விழிப்போடு இருக்குன்ட்டு யூனிவர்ஸ் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணிடுது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாக அவங்களோட கனெக்ஷனில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனையும் எங்கேயாச்சும் இல்லை ஒரு கண்ட்ரியில் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிற ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா, அந்த 20 பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதால அந்த 20 பேரால் எத்தனையோ லட்சம் ஜீவராசிகள் வந்து, ஜீவராசினா ஜீவாணு பௌதிக உடல் தரித்த ஜீவாணுக்கள் வந்து அவங்களை யோகியாக தயார் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஜீவாணுவிற்கு பல லோக ஆற்றல், அதாவது மல்டி எனர்ஜிஸ் வந்து பல லோகத்திலிருந்து அந்த ஜீவாணுவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற ஒர்க்கு யூனிவர்ஸ்க்கு இருக்குது. அப்போது அது அப்படி இல்லை, மாறாக அதாவது வந்து இந்த வேலை இருக்குன்றதில் பிரபஞ்சம் வந்து நட்பு பாராட்டி அவ்வளோ அழகாக அவங்களுக்கு எனர்ஜிஸை ஸ்ப்ரெட் பண்ணி அத்தனை பேரை உருவாக்குறதுக்கு தேவையான எனர்ஜிஸை எடுத்து எடுத்து அள்ளி கொடுத்துட்டே இருக்கும். அவங்க வந்து அது கண்டிப்பாக வந்து நல்ல விதத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்றதை அதை ஆறாக கணிச்சுடுச்சு, ஓகேங்களா. மாறா
அதாவது தனக்காக, தன்னோட குடும்பத்துக்காக, தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக, இல்லை ஏதேனும் ஒரு தேவைக்காக எண்ணத்தை வச்சு இந்த அபண்டன்ஸ், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மாதிரியெல்லாம் நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்டேன். அதாவது பிரபஞ்சத்தோட வந்து ஒருவன் எதாவது கேட்டால் அது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அது அவனுக்கு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேர்த்து வச்ச நல்ல கர்மா இருந்துச்சுன்னா அவங்களுடைய கணக்கை சரி பார்த்து அதுலேருந்து கழித்து கொடுக்கப்படுமே தவிர அப்படியே எல்லாம் அள்ளி கொடுக்கப்பட மாட்டாது. இதன் மூலம்தான் அவன் கேட்டால் கிடைக்கிறதே தவிர அப்படியே கொடுக்கப்பட மாட்டாது. இயற்கைக்கு இருக்கும் வலிமை என்னன்னா, யாருக்குமே இது வரைக்கும் பிறக்கலைங்க. இயற்கைக்கு இருக்கிற வலிமை இது வரைக்கும் யாருக்குமே பிறக்கலை. இயற்கையானது நேரடியாக சகல லோகத்துடன் தொடர்பிலேயே இருக்கும். பிரபஞ்சத்திற்கு ஒவ்வொரு 10 கோடி ஜீவாணுவின் ஒளிவட்டம் கணிக்க 1 நொடியை விட மிக 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 குறைந்த கால அளவே வந்து பிரபஞ்சத்திற்கு போதும் என்றதை வந்து நாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அப்போது நாம் கேட்குறது பிரபஞ்சத்தில் எந்த அளவு வந்து நியாயமானது, அபத்தமானது என்றத நமக்கு வந்து கண்டிப்பாக தெளிவாக விளங்கி இருக்கும். எப்போ எல்லாம் நமது ஜீவாணுவில் 10 கோடி ஜீவராசிகளுக்கு நன்மை பயக்குமோ அப்போ வந்து நாம் தனி நபர் இல்லை, நாம் நல்லாவே புரிஞ்சுக்கணும். அப்படி நாம் புரிஞ்சிட்டோன்னா நாம் சரியான ஆன்மீகத்தில் இருக்கிறோம், நாம் சரியான வழியில் தான் பயணித்து கொண்டிருக்கிறோம், நாம் சரியான வாழ்க்கையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அதாவது தனக்காக அந்த மாதிரி சுயநலமாக அந்த மாதிரி கேட்கப்படும் போது அது எப்படின்னா, அவர் வந்து மீண்டும் கண்டிப்பாக பிறப்பாங்க பூமியில் அப்படின்னு சொல்ல வராங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திண்ணம் எப்படி அது பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஆன்மீகத்தை புரிஞ்சிட்டேன் என கூறிட்டு பௌதிக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு ஏதேனும் ஒன்றுத்துக்காகவோ இல்லை பல விஷயங்களுக்காகவோ கேட்டுக்கொண்டே இருக்கிறதால அவங்களுக்குன்ட்டு தனித்தன்மையை அவங்க மறந்துடுவாங்க. அப்போது அவங்க எதுக்காக பிறந்தாங்கன்றதையும் மறந்துடுவாங்க. இந்த மாதிரி புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் வேணுங்கிறதுக்காகவும் மீண்டும் மீண்டும் அவங்களுடைய பேட்டர்னில் அவங்க பிறக்கணும் அப்படின்ட்டு அவங்களே அதை சூழல் டிசைன் பண்ணிப்பாங்க. இது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து சரியான பிரபஞ்ச விதி. அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.